முகத்த போல மனம் படைச்ச மன்னவனே, நீ துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க ரக்ஷயா. தமிழ் சினிமா அரசியல் களத்துல தவிர்க்க முடியாத ஒரு பெயர், நெடுங்கால பயணம், நடிகர், கட்சி தலைவர், நடிகர் சங்க தலைவர்னு பல முகங்களை கொண்ட விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு. ஆச்சரியமா எல்லாருமே எளிதில் அணுகக்கூடிய ஒருத்தராக இருந்த நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுடைய பார்வைக்காக இந்த வீடியோ. சினிமால வர்றதெல்லாம் அவருடைய ஆசையும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. நல்ல பிள்ளையா வீட்டுல தன்னுடைய அப்பாவுடைய ரைஸ் மில்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமால வரக்கூடிய நேரம் ஏற்பட்டப்போ அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினாரு. தனக்குள்ள சினிமா ஆசை அதிகரிக்க இனிக்கும் இளமை படத்துல எதிர்மறை கதாநாயகனா தோன்றினாரு நம்மளுடைய விஜயகாந்த். எதிர்மறை கதாநாயகனாக முதல் படத்துல தோன்றினாலும் இன்னைக்கு பல பேர் மனசுல ஒரு நேர்மறையான உண்மையான கதாநாயகனா விஜயகாந்த் அவர்கள் இருக்காரு. முதல் படத்தை தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் குவிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட வாய்ப்புகளை தேடி அலைஞ்சாரு. கதாநாயகனா வெற்றி கொடி கட்டுனதெல்லாம் ஒரு காலம். அழகா வெள்ளையா சாக்லேட் பாய் இமேஜ்ல பல ஹீரோக்கள் வந்துட்டு இருந்தப்ப கருப்பா நம் அண்டை விட்டார் மாதிரி வந்து சேர்ந்தாரு விஜயகாந்த். ஸ்டார்டிங்ல இருந்தே ஆக்ஷன்ல மிகப்பெரிய கவனம் செலுத்தினாரு. தன்னுடைய நடிப்பு மூலமா ரசிகர்களுடைய பார்வைய தன் பக்கம் ஈர்த்தாரு விஜயகாந்த். மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வச்சு பேசினதுல விஜயகாந்த அரசியலுக்கு கொண்டு வர பல ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே கருணாநிதி அவர்களுடைய பாசத்துக்கு உட்பட்டு தம்பியா பழகி தங்கப்பேனாவா பரிசளிக்கிற அளவுக்கு அன்பு காட்டினாரு. அரசியல் பயணத்துல ஆட்சியில இருந்த பல பேருமே கொடுத்த மறைமுகமான பிரச்சனைகளை கண்டு என்னைக்குமே அஞ்சாம நியாயமா நின்னு பாடுபடுவத தயக்கமே இல்லாம வெளிப்படுத்தினவரு நம்மளுடைய விஜயகாந்த். அவருடைய இந்த ஒரு துணிச்சல் வேற ரகம். தெருவுல வந்து போராடுற துணிவும் இறங்கி உதவுற கனிவுமே விஜயகாந்த் அவர்களுடைய எதிர்கால வழிகாட்டியா இருந்துச்சு. சினிமாலையும் சரி அரசியலையும் சரி விஜயகாந்த் அவர்களுடைய அதிரடியான ஆளுமை பல பாராட்டுகளை வாங்கியிருந்துச்சு. பெரிய படிப்பு, பளிர் அழகு, மேதாவியான பேச்சுத்திறன், இப்படி எதுவுமே இல்லாம வெள்ள காலரோட ஏசி ரூம்ல அரசியல் நடத்தாம வேட்டிய மடிச்சு கட்டி வீதியில இறங்கி போராடின குணம் இன்னைக்கு இத்தனை ரசிகர்களுடைய கூட்டத்துடைய கண்ணீருக்கு காரணம். இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஓயாத உழைப்புல இருந்து விஜயகாந்த் அவர்கள் நோயுடைய பிடியில சிக்கினாரு. அன்று ஆரம்பிச்ச அவருடைய சிகிச்சை இன்று வரை முதுகு தண்டுல வலிமை எழுந்து நிக்கவோ தொடர்ந்து உட்காரவோ முடியாத நிலைக்கு விஜயகாந்த் அவர்கள் தள்ளப்பட்டாரு. திரையுலகத்திலயா இருக்கட்டும், அரசியல் பயணத்திலயா இருக்கட்டும், இவருடைய இடைவிடாத உழைப்பு தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு பல பேருமே சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா திரையுலகத்துல ஒரு மிகப்பெரிய இடத்த நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் புடிச்சிருந்தாரு. நடிகர் சங்க கடனடைப்பு, எத்தனையோ தலைவர்கள் பதவி ஏற்றாலுமே கடைசியில விஜயகாந்த் மூலமா தான் அந்த ஒரு கடனை அடைக்க முடிஞ்சுச்சு. அத்தனை பெரிய மலேசியாவுக்கு வர வச்சு கலைவிழா நடத்தி பெருந்தொகைய சேர்த்து எந்த ஒரு சச்சரவும் இல்லாம கடனை அடைச்சதெல்லாம் விஜயகாந்த் அவர்களுடைய வரலாற்றுல இமயமலை சாதனையா பார்க்கப்படுது. அவரை போல மக்களை இறங்கி வந்து அணைச்சிக்க வேற யாருமே கிடையாது. நிறை குறைகள் எல்லாம் தாண்டி விஜயகாந்த் அவர்கள் மனிதம் நிறைந்த மனிதனாக இருந்தாரு. வயசானவங்க, அழுக்கானவங்க, நோயாளின்னு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எல்லாருக்கும் கை கொடுத்து அரவணைச்சு நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க தேவை என்னன்னு கேட்ட விஜயகாந்த் திரும்பி வாங்க கேப்டன்னு பல ரசிகர்களுடைய கண்ணீருக்கு மத்தியில இருக்காரு. நீ எங்கள் நெஞ்சத்தில் பாடிய பூமியில் கார்முகிலாய் மழை பூவிடும் உன் புகழ் வாழியவே.